ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனீஷ் வந்து இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தான். ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, காணாமல் போயிட்டான். வீட்டில் தான் இருந்தான், திடீர்னு காணலை. நீங்கள் எங்கேயோ பார்த்தீங்களா தான் தனீஷ். ஆ, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறியா? ஐடி கார்டு பிச்சதையாமே? நான் இல்லை, அவன் தான் பிச்சான். அப்புறம் எங்கேயோ போய் ஒழிச்சிட்டான். அவன் குட் பாய் எல்லாம் கிடையாது, அவன் எல்லாத்தையும் பிச்சு உடச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவான். தனேஷ், நீ தானே பிச்ச? டிக் டிக், யாராவது கள்ளன். பிள்ளை கோவம்லாம் குறைஞ்சிட்டாமோனே? லவ் பண்ணிட்டியா? ட்ரெஸ் வேணுமா? ஓகே, தனேஷுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டையாக இருக்கும். சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு போட் செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா மக்களே? நம்ம மூணு பேரும் இந்த போட்டில் போகலாமா? அந்த போட் அகோடால இருக்கா? அகோடா? ஓ, அகோடா அதுல இருக்கமா? கடவுளே, அகோடா போறதுக்கு? சரி, அதுல இருக்கமா? அதுல இந்த போட் இல்லமா. இந்த மாதிரி நியூ டிசைன் போட்டலாம் அம்மாவால மட்டும் தான் செய்ய முடியும். அப்படியா? ஆமா, நான் இங்க நடுவுல இருக்கேன், நீ இந்த சைடுல இரு, அப்பா இந்த சைடுல இருக்கட்டும். சரியா? இல்ல, நான் அந்த டிரைவ் பண்றேன். நான் தான் டிரைவர். அங்க டிரைவ் பண்ண தண்ணில வச்சன உள்ள போறோம். அவ்வளவு ஓட்ட இருக்கு அதுல. நல்லா பொறுமையா செஞ்சிருந்தா இன்னும் வந்துட்டு நல்லா கரெக்டா வந்திருக்கும். நல்லா கொஞ்சம் கரெக்டா சொன்னா செஞ்ச. தனேஷ் வந்து டியூஷன் போயிட்டு இப்போதான் வந்தான். சரியா? ஃபினிஷ் பண்ணாமலாக்க போயிருந்தான் அவனோட போட்டை. சரி, செய்டா அப்படின்னு சொன்னா அது அவங்க அப்பா தலையில தள்ளிட்டு அவர் ஜாலியா மல்லாக்கப்படுத்திருக்காரு. நான் வந்து போட்டு பண்ணியிருந்தேன், நீங்க என்னத்தான் கூட பின்னிட்டு இருக்கிறீ? எந்திரிச்சு பண்ணடா. என் போட்டு தான்ப்பா சூப்பரா இருக்கு. என்ன ஃபினிஷ் ஆகலடா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீ? சோமா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு இன்னைக்கு வந்து சாதம் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப முட்டை பண்ணி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. மசாலா ஆம்லெட் தான் செய்ய போறேன். சரியா? ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லா வெஜ்ஜே சாப்பிடும்போது முட்டை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இறங்கவே இறங்காது. ரெகுலரா வந்துட்டு எப்போதுமே முட்டை இருக்கும். அதனால ஒரே மாதிரி நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால கறி ஆம்லெட், அதுக்கப்புறம் மசாலா ஆம்லெட், பிளெயின் ஆம்லெட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு சாப்பிட்றது. அந்த வகையில் இன்னைக்கு மசாலா ஆம்லெட் எப்படி பண்றது அப்படிங்கறத செஞ்சு காட்டுறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓடிஜி வாங்கினதுல இருந்து அவனுக்கும் ஓடிஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது ஒருத்தனை கேட்டே இருந்தீங்க. சரியா? சோ அவங்களுக்காக தான் இது. எனக்கும் ரொம்ப எல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். ஓடிஜிக்கும் அவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு பேக்கிங், அதுக்கு பிறகு கிரில் பண்றது அதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஓடிஜி தான் வாங்கணும். அது வந்து மல்டி பர்பஸ். சரியா? உங்களுக்கு இதுல கன்வெக்ஷன் மோட் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுல வந்து நீங்க எல்லாமே செய்யலாம், பட் பர்ஃபெக்டா வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிஜில தான் வரும். நம்ம வந்துட்டு பேக்கரியில எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டெக்ஸ்சர் அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலதான் வரும். ஏன்னா இதுல அந்த ஹீட் இருக்குல்ல, அது வந்து டைரக்டா அந்த ஃபுட்டு மேல பட்டு அந்த மாதிரி குக் ஆகும். அதனால எக்ஸாக்டா நம்ம வந்துட்டு வெளில சாப்பிடுற ஃபுட்டு மாதிரியே இருக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா வேணும். நம்ம வந்து பேக்கிங் மட்டும், பேக்கிங் பிளஸ் கிரில் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் நீங்க இதுக்குதான் போகணும். சரியா? மத்தபடி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மெயினா பாத்தீங்கன்னா ரீஹீட் பண்றதுக்கு அது வந்து நல்லது கிடையாது. பட் நான் சொல்றேன், ரீஹீட் பண்றதுக்கு, அதுக்கு பிறகு இப்ப நான்வெஜ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேக் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதுவும் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? கரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து கம்மியா இருக்கும். சரியா? இது கொஞ்சம் அது அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓடிஜி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் எடுக்கும். சரியா? அதே மாதிரி அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கான காஸ்ட்ல இருந்தே கிடைக்குது. பட் இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. சரியா? பேசிக்கா இது வந்து 8000 மேல இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000-4000 இருந்தே கிடைக்குது. எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு கம்பெனில ஒரு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை லிட்டர்ஸ் வேணும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்ஸ் வாங்கியிருந்தேன். இதுல வந்துட்டு 25 லிட்டர்ஸ்ல இருந்தே இருக்கு. இது வந்து 36. நான் மெயினா 36 எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஏதாச்சும் வந்துட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சேன்னா புளிக்கி வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரமா இருக்கும். ஸோ அதனால அப்போ வந்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசு வேணும்னு இது வாங்கினேன்.
இதே சைஸ்ல வரும் உங்களுக்கு 25 லிட்டர்ஸ்னா. சும்மா வந்து கேக் அதுக்கப்புறம் கிரில் பண்றதுக்கு அதுக்குன்னா நீங்க தாராளமா அதுவே வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இதோடைய இந்த ட்ரே அப்புறமா கிரில் பண்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும். ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது அதெல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் கேக் மட்டும் தான் இதுல வந்துட்டு செஞ்சிருக்கேன். அப்புறமா மாவு புளிக்க வைக்கிற மிஷினா நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஒரு நாள் அத்தம் ஃப்ரீயா இருக்கும்போது கிரில் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தான் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ஓரளவுக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். தனிஷ் வயசு, தனிஷோட ஒரு 6 மாதம் சின்ன பையன். அந்த டைம்ல நான் வாங்கினது எனக்கு செம்மையே யூஸ் ஆச்சு. ஏன்னா இது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதில் தான் வந்து கேக் எல்லாமே பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும் சரியா, பட் கம்பேரிட்டிவ்லி கேக் எல்லாம் பண்ணும்போது இது வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மல்டி பர்பஸ், இது வந்து கேக் அப்புறம் கிரில்லு அது மட்டும்தான். அப்படின்னா நீங்க இதுதான் வாங்கியாருங்க. அதே மாதிரி உள்ள சிக்கன் முழு சிக்கன் எல்லாம் குத்தி வச்சு சுத்தலாம் விடலாம். அவங்களுக்கு அதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனாலதான் அவங்க வந்துட்டு அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கண்டிப்பா வந்து நான் செஞ்சு காட்டுறேன் சரியா. ஒரு 1 வீக்குள்ளால கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நம்மளோட மசாலா ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம். இப்போ ஒரு பவுல் ஒன்னு எடுத்துட்டு இதுல ஒரு 4 முட்டையை வந்து உடச்சு ஊத்திப்போம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கல் ஒன்று வச்சுட்டு கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இப்போ நான் ஒரு கரண்டி ஆம்லெட் ஒன்று போட்டுக்க போகிறேன். கரண்டி ஆம்லெட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆம்லெட்டை விடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மேட்ரு என்னென்னா எண்ணெய் ஜாஸ்தி எடுக்கும். அதனால் எப்பயாச்சும் செஞ்சு சாப்பிட்டா நல்லது, அடிக்கடி சாப்பிடாதீங்க. ஓகேவா? இந்த இவ்வளோ எண்ணெய் பார்த்தா அது இன்னும் ஊற்றுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால தான் ரொம்ப ரேராக வந்துட்டு, ஏன்னா அது நல்ல பன்னு மாதிரி இருக்குமா, அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். லைட்டாக அந்த மாதிரி மேல் பக்கம் வெந்ததும் இதை அப்படியே எடுத்து திருப்பி போகணும். நல்லா சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஆம்லெட் ரெடி சரியா. இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு 4 செடி வச்சுருக்கேன். 4 சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து குட்டியாக ரோஸ் மாதிரி இருக்கும் இது. அப்புறம் இது வந்து கிச்சனில் இருந்ததில்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு செடி, என்ன செடின்னு எனக்கே தெரில, அதுவும் வளர்ந்துட்டே இருக்குது. அப்புறம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்பி பிரிண்டர் பற்றி ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க. என்னை கரெக்டாக வந்துட்டு கமெண்டில் ரிப்ளை பண்ண வரல, ஆனால் தெரிஞ்சதை ரிப்ளை பண்ணியிருந்தேன். சரி அத்தானை வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்லிடுங்க தான். ஒன்றும் இல்லை, இது வந்து ஹெச்பி ஒயர்லெஸ் பிரிண்டர் சரிங்களா. இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த டேங்க் இருக்கும் பக்கத்தில். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கேட்ரேஜ் மாதிரி கொடுப்பாங்க, அது யூஸ் பண்ணலாம் காஞ்சிரும் கரெக்டாக. இது வந்து அந்த மாதிரி காயெல்லாம் செய்யாது. இப்போ நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அதே சேம் கிளாரிட்டி வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இங்கு வந்து தனித்தனியா ஊத்தலாம், நம்ம எது காலியாக அதை மட்டும் ஊத்தலாம். இவங்க குடுக்கும் போது எல்லாமே ஒரு பாட்டில் தருவாங்க, பிளாக் மட்டும் ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ராவே தருவாங்க. ஏன்னா பிளாக் தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுப்போம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குலாம் ஒரு வாட்டி இதை பிரிண்டர் வாங்கி அவங்க கொடுக்குற இங்கே வந்து 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா வாங்கி 2 இயர்ஸ் இருக்கும். இன்னும் பாருங்க அந்த லெவல்ல இறங்கவே இல்ல, 50% கூட இறங்கல இன்னும். அதனால கண்டிப்பா 2 இயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நார்மல் யூசேஜுக்கு ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசம் வரும். எப்படி பார்த்தா நமக்கு ப்ராஃபிட் தான். அதே மாதிரி இதுல ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணலாம். ஹெச்பியோட ஆப் இருக்கும், அது வழியா போய் நீங்க பிரிண்ட் எடுத்து எல்லாமே பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் கனெக்ட் ஆகுறதுக்கு. அமௌண்ட் அமௌண்ட் வந்து 9500 நினைக்கிறேன். இப்போ 9000 கிட்ட வரும். ஓகே, நல்லா தானே இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா எங்க வீட்டுல இதை இவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சரியா. இவங்களும் இவனும் அடியா சாப்பாடு என்ன ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுருக்கு போல.
சரி ஓகே அவ்வளோதான். பிரிண்டர் பற்றின விஷயம் இவ்வளோதான் சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பற்றி கேட்டவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், அது அவன் ஓடிஜி, அதுக்கப்புறம் பிரிண்டருக்கும் சொல்லிட்டேன் ஓகேவா. வேற ஏதாச்சும் கேட்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லாங் வீடியோ போடும்போது நான் கண்டிப்பாக வந்துட்டு அதையும் இதோட ஆட் பண்ணுறேன் ஓகேவா. அவ்வளோதான், இன்னைக்கு விளாக் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட வந்து பார்க்குறேன் சரியா. பை பை. லியோ ட்ரைலர் பார்க்க போகிறோம். பை.